அனைக்குமாரி சட்டங்கள் அரசுகளுக்கு தேவைப்படுகின்றன. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த சட்டங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன. எந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இனங்களுடைய விடுதலை கோருகிற மக்களுக்கு எதிராக, மனித உரிமை போராட்டங்களுக்கு நிற்பவர்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படும். அது தொடர்ச்சியாக தமிழகத்திலே நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து, அடக்குமுறைக்கு எதிராக அரசுகளை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது தொடர்ச்சியாக நாம் நடத்திக் கொள்ள வேண்டிய ஒரு போராட்ட முறை. அதே நேரத்தில் அவ்வப்போது எழுகின்ற அரசியல் நிகழ்வுகளுக்கும் நாம் இவைகளெல்லாம் இந்த அரசுகள் செய்கின்றன என்று சொல்லி அரசுகளை ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம். அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வர வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடப்பட்டது. குளத்தூர் மணி அவர்கள் கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடப்பட்டவுடன் நாங்கள் எடுத்த முடிவு, அப்பொழுது காமன்வெல்த்துக்கு இந்திய அரசு கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இந்த கைதை எதிர்த்து நடத்துகிற ஒரு போராட்டமாக இது மாறி காமன்வெல்த்தில் இந்திய அரசு கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு போராட்டத்தை திசைமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக இந்த அடக்குமுறை சட்டத்தை பற்றி நாங்கள் எதிர்க்காமல் காமன்வெல்த்தில் பங்கேற்க கூடாது என்பதை முன்னிலைப்படுத்திய எங்கள் போராட்டம் தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இருக்கோம். காமன்வெல்த் முடிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் இந்த அடக்குமுறை சட்டத்திற்கு எதிரான ஒரு குரலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து அறிவித்த உடனே சில இணையதளங்கள் எழுதினார்கள், திராவிடர் விடுதலை கழகம் ஜெயலலிதாவை பார்த்து பயந்து விட்டது என்று செறிப்பொழி போட்டு மையாண்டி கேலி செய்தவர்களும் இருந்தார். அதை பற்றி நாங்கள் எப்பொழுதும் கவலை கொள்வது கிடையாது. எங்களுடைய இயக்கத்தினுடைய வலிமை ஆற்றல் என்ன என்பது அரசுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் குளத்தூர் மணி அவர்கள் மீது பாய்ந்ததற்கான காரணம், குளத்தூர் மணி ஏற்கனவே எல்லா சட்டங்களையும் அடக்குமுறை சட்டங்களிலும் சிறை சென்றிருக்கிறார், கொடா சட்டத்தின் கீழ் சிறை சென்றிருக்கிறார், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மூன்று முறை சிறை செய்திருக்கிறார், கதா சட்டத்தின் கீழ் சிறை செய்திருக்கிறார். எல்லா அடக்குமுறை சட்டங்களும் தொடர்ச்சியாக அவர் மீது பாய்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறை சட்டங்கள் வருகிற போதும் சிறைக்கு போகும்போது அவர் ஏராளமான நூல்களை உள்ளே எடுத்துக் கொண்டு போய் இவையெல்லாம் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்று சிறையிலே தன்னுடைய நூல்களை படிப்பதற்கு அதை பல வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அவர் சிறைச்சாலையை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டு வருவார். ஆனால் இந்த பிரச்சனையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம், இந்த சம்பவங்கள் நடந்ததாக திராவிட விடுதலை கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் சென்னையிலே மயிலாப்பூரிலே மற்றவர்களிலே இந்த அஜலகத்தின் மீது தாக்குதல் பெட்ரோலியில் ஒரு பாட்டில் பெட்ரோலை ஊற்றி வீசுறாங்க, வருமான வரித்துறை மீது வந்து சேலத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு முரண்பாடானது அல்ல என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த தோழர்கள் மீது நாங்கள் இந்த எங்களுடைய பெரியார் இயக்கத்துடைய ஒரு அணுகுமுறைக்கு இது இன்றைய காலகட்டத்தில் முரண்பாடான அணுகுமுறை அல்ல என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அவர்கள் மீது இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவர்கள் மீதான அந்த குற்றங்களுக்கு அந்த வழக்குகளின் கீழ் வழக்குகள் நீங்கள் குரல்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை சந்திப்பதற்கு தயாராக. ஆனால் அதையும் மீறி தேச பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு அடக்குமுறை சட்டத்தை நியமுவதற்கான நியாயம் என்ன இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. குளத்தூர் மணி அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்வதற்கான நியாயம், அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் மூன்று நாட்களாக நாங்கள் அவர்கள் எல்லாம் சென்னையிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே நடந்துகின்ற ஒரு நூலினுடைய ஒரு ஆய்வு அரங்கில் அந்த கருத்தரங்கில் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத்துறை தமிழ்துறை நடத்திய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பங்கேற்றுக் கொண்டோம். அது முடிந்து அவர் போய் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தார். தன்னுடைய சொந்த வீட்டிலே அவர் இரவும் படுத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார் என்பதுதான் அவர் செய்த தேச விரோதமான நடவடிக்கை. வீட்டில் ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நாட்டினுடைய தேசிய இறையாண்மைக்கு ஆபத்து என்று இந்த அரசியல் கருதுகிறது என்று சொன்னால், இவர்கள் நாளைக்கு சாப்பிடுவது ஆபத்து, நடந்து போவது ஆபத்து, சைக்கிள் போவது ஆபத்து, டாக்ஸியில் போவது ஆபத்து என்றெல்லாம் சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இவர்கள் இன்றைக்கு பிடித்துக் கொள்வார்கள். தேசிய பாதுகாப்பு சட்டம் யார் மீதும் பாய்வதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு சாதிய கூட்டணி இங்கே அமைத்த போது அந்த சாதிய கூட்டணிக்கு எதிராக களத்திலே எதிர்கொண்டு மேற்கொண்டு போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள்.
ஆனா அந்த தோழர்கள் மீதே தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் உடன்பாடு இல்லை என்று நாங்கள் தரப்பட்டதே உடன்பாடு தான் இருந்துச்சு. 153 பேர் மேல வந்து போட்டாங்க. 156 பேர், 153 சட்டங்கள் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர்களாக இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு மரியாதை உங்க தேச பாதுகாப்பு இருக்கு. நீங்க தேசத்தினுடைய கௌரவத்தை காப்பதற்கு காவல்துறை வந்து தன்னுடைய தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு கூட போயிருப்பாங்க. எந்த ஒரு தேச பாதுகாப்பு சட்டமாவது 2 மாசம் தான் இருந்துச்சிருக்கா? 196 தேச பாதுகாப்பு சட்டங்கள் இன்னும் சொல்லப்படா ராணுவ வண்டியை எடுத்து போறாங்க. அந்த வழக்கில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தவறு என்று ரத்து செய்வது மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சரால் தப்புன்னு சொல்லி எல்லாருக்கும். அப்ப தேச பாதுகாப்பு சட்ட சட்டம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வந்து அதை முறைகேடாக பயன்படுத்துவது, அடக்குமுறைக்கு பயன்படுத்துவது நியாயம் இல்லை. சென்னையில் எங்களுடைய தோழர்கள் மாவதி அவர் சம்பந்தமே இல்லை, அவரை பிடிச்சு போட்டாங்க. அப்படி தவசி குமரன் அவர் காவல்துறை அதிகாரியோட ரொம்ப நெருக்கமாக பழகி கொண்டு இணக்கமாக எந்த ஒரு போராட்டத்தையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடத்தக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகாரிகளே தவசி குமரன் கூட்டு பேசுவாங்க. அப்படி ஒரு இணக்கமாக இருக்கிற தோழர்கள் மீது கைது செய்த தோழர்கள் வந்து ஒரு வாக்குமூலத்தை வாங்கி அவர் மேலேயும் இந்த தேசிய பாதுகாப்பு போட்டாங்க. முதலமைச்சர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட அந்த கைதிகள் தூக்கு தண்டனைக்கு உள்ளாக போகிறார்கள் என்று தேதி குறித்த நேரத்தில் தமிழக சட்டமன்றம் கூடி அந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று போடப்பட்ட ஒரு தீர்மானம் அன்றைக்கு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான தீர்மானம். ஆதரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சட்டமன்றம். அதை தொடர்ந்து இலங்கைக்கான அந்த இலங்கை அரசை புறக்கணிக்க வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள், இப்பொழுது காமராஜரை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை இன்றைக்கு வரையும் இன்றைய சூழ்நிலை வரையும் இந்த தோழர்கள் அடக்குமுறை சட்டத்தில் இந்த அரசு அடக்கி வைத்திருக்கிறது என்ற நிலைக்கு பிறகும் கூட நாங்கள் சொல்கிறோம், அந்த தீர்மானங்களுக்கு இந்த அரசின் பக்கம் நாங்கள் எங்களுடைய உறுதியான ஆதரவை தந்து கொண்டுதான் இந்த அடக்குமுறையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த அடக்குமுறையை போட்டாக்க அந்த காலம் ஒட்டுமொத்தமாக கைதாக சம்பளமாகி விட்டது முகத்தெளிக்கிறது என்கின்ற அந்த கட்சி அரசியலுக்கு நாங்கள் போவதற்கு தயாராக இல்லை. அது எங்களுக்கு தேவை இல்லை. நாங்கள் இலக்கு நோக்கிய ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அது எங்கள் மீதான ஒரு அடக்குமுறை வந்தாலும் அந்த அடக்குமுறையை விட நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இலக்கு, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை என்பதை முன்னுரிமை கொடுத்து அதற்காக எங்கள் மீது இருக்கிற அடக்குமுறையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்பதுதான் பெரியார் காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையின் வழியிலே தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இவருக்கு கூட குளத்துமுறை கைவிருக்கோ மற்றவர்களுக்கோ நாங்கள் வந்து எந்த கூட்டத்தையும் நாங்கள் போடல. எங்க போடலாம் வேண்டாம் நிறுத்துங்க, காமராஜர் நோக்கியே போங்க வேண்டாம் என்றுதான் சொல்லி நிறுத்தி வச்சோம். ஆனா இன்னைக்கு அதற்கு பிறகு மனித உரிமை அமைப்புகள், அடக்குமுறை அமைப்புகள் இந்த நியாயங்களுக்காக அவர்கள் தொடர்புக்கு வந்திருக்கிறார். எனவே இந்த நியாயங்கள் தமிழகத்தில் குரல் கொடுப்பதற்கு இல்லாமல் போய்விடவில்லை. இந்த நியாயங்களுக்கு இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மனிதர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன என்று இந்த தேசத்தை அரவணைப்பை உரிமையை சொல்லுகிற இந்த உணர்வுகள், இந்த தோழமை பிறந்த வலிமையான கூட்ட அமைப்புகள் அரசுகளுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று. இரண்டு, முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு சிற்பங்களை கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு கட்டால் செதுக்கப்பட்ட ஒரு இடமாக நாங்கள் அதை கருதவில்லை. அது ஒரு உணர்வுகளுடைய ஒரு பாசறையாக நாங்கள் வைக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்காலிலே கூட பெரியாருக்கு இடமில்லை என்று சொன்னார்கள், அது எங்களுக்கு வருத்தம். ஆனால் பெரியாருக்கு இடமில்லை என்கிற ஒரே காரணத்தினால் அதையும் தாண்டி இருக்கிற ஒரு வரலாற்று சின்னத்தை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்தோம். அது ஏன் பெரியார் இங்கே புறக்கணிக்கப்பட்டார் என்பதை நேரத்தளத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் அதை விட எங்களுக்கு முக்கியம் முள்ளிவாய்க்கால். அது ஒரு நினைவு, அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை கட்டப்பட்டது என்று சொன்னால் நான் கேட்கிற ஒரு சிறிய கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் சந்தை உட்பட போக்குவரத்துக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனை கோயில்கள் இன்றைக்கு சந்தையில் இருக்கு? எந்த கோயிலாவது இருப்பதற்கு யாராவது கேட்டாங்க, எவ்வளவு போக்குவரத்து இருக்கிற கோயில் ஏன் உங்களுடைய எந்த நாங்கள் போக மாட்டாங்க, ஏன் போக மாட்டாங்க? அப்ப இங்க எதுவும் எது நடக்குது? எல்லாமே ஒரு இந்துத்துவ உணர்வு நடக்கிற விஷயங்கள் நடக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த அடக்குமுறை சட்டத்தையும் பாயலாம்,
யாரோடாவது கை சேரலாம், வக்கீலனை பார்க்க முடியாது, வக்கீலனை பார்ப்பது கூட உரிமை இல்லை, எதுவானாலும் சேரலாம். அதான் நடந்துட்டு இருக்கு, இந்தியா கூட நடந்துட்டு இருக்கு. இன முசாபர் நிகழ்ந்த வந்து நடக்கிறது, வன்முறை நடக்குது, கலவரம் நடக்குது. அந்த முசாபர் வந்து இஸ்லாமிய வந்து போடியுடைய கூட்டத்துக்கு வந்து குண்டு வச்சவங்க, அது வந்து ஒரு முஸ்லீம் அமைப்பு அப்படின்னு சொல்லி வட்டத்தை அன்றைக்கே தொலைக்காட்சியில் வாழ ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு, நான்கு இந்துக்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான்கு இந்துக்கள் போடியுடைய கூட்டத்தில் குண்டு வச்சதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குண்டு வைத்த அன்றைக்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒருத்தர் கைது செய்தார், பத்திரிகையில் வந்து அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியும், அவர் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் உடனே பயங்கரவாதம் தடுப்பாய்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதம் தடுப்பாய்த்தோன்னா குரல் கொடுக்காம எதுவானாலும் சேரும், யாரும் கேட்க முடியாது என்ற ஒரு பொது புத்தியை நாட்டில் ஏற்றி வச்சு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இதற்கு மாறாக சிறுபான்மை மக்களுக்கும் சரி, இங்க இருக்கிற தமிழ உணர்வுகளுக்கும் இருக்கிற எதை வெளியே நீங்கள் யாருக்கும் பயிர் தொடர முடியாது. தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், தமிழ உணர்வாளர்கள் இவர்களுக்கான ஒரு ஒற்றுமை. இது அடக்குமுறை சட்டங்களாக வருகிற பொழுது அவர்களை எதிர்த்து ஒற்றுமையாக வலிமையான ஒரு பொருள் அதை எதிர்த்து நிறுத்தும் சந்திக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இந்த அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.